ஹாய், இட்ஸ் லேடி பட் லஞ்ச் டைம். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் உடச்சு ஊற்றின முட்டை அப்புறம் அவிச்ச முட்டை போட்டு இன்னைக்கு முட்டைக்குழம்பு செஞ்சுட்டேன். இது கூட முட்டை பணியாரம் மாதிரி செஞ்சு போடுவேன் எப்பயும். இன்னைக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால இதை மட்டும் போட்டு செஞ்சுட்டேங்க. அப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பீன்ஸ் தேங்காய்ப்பூ போட்டு பொரியல் செஞ்சாச்சு. அப்புறம் வாழைப்பூ வடை வந்து போன தடவை வந்து வாழைப்பூவோட செஞ்சுருக்கும் போது வாழைப்பூ அரைச்சி செஞ்சுட்டேன். அப்போ அதை விட இது நல்லா இருந்ததுங்க. வாழைப்பூவை நறுக்கி போட்டு செஞ்சுருந்தேன், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது, பருப்போட மாதிரியே. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல், சுட சுட சாதம். அப்புறம் முட்டைக்குழம்பு, இந்த மாதிரி உடச்சு ஊற்றின முட்டைக்குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக முட்டை வந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடச்சு ஊற்றுற முட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து வாழைப்பு வடை, பீன்ஸ் பொரியல், அப்பளமும் முட்டைக்குழம்புக்கும் சூப்பராக இருக்குங்க. வாழைப்பு வடை அப்புறம் முட்டைக்குழம்பு எல்லாமே நெக்ஸ்ட் வீக் நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் ஆயிரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.